பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை திருப்பி திருப்பி இதனை நான் சொல்கிறது என்னத்துக்கென்றால், இந்த வார்த்தைகள் யாவும் உங்களுடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான். அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலேயே நம்முடைய விசுவாசத்தை நிலைநாட்டி அதை விசுவாசித்து அதில் நிலைத்திருந்து நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும், இந்த மரண சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போமாக. இப்பொழுது நாம் நேரடியாக ரோமர் 6:13 போவோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அந்த பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், உங்கள் அவயவங்களை பிரதான தலையங்கம், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டுக்கொண்டீர், அதற்காக எண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று அடியேனை முற்று முழுதுமாக பாரமடுத்து போதனையை அவரே செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஹாலலூயா. அப்போ நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவர்கள் தோல்வி அடையும் பொழுது, தோல்விக்கு மேல் தோல்வியை, தங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வி அடையும் பொழுது ஒரு தவறான உபதேசம் அவர்களுக்கு இலகுவாக, அந்த தவறான உபதேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த தவறான உபதேசம் என்ன? எல்லா தவறுகளுக்கும் காரணம் அசுத்தாவியே. அசுத்த ஆவியே பிரச்சனைக்கு காரணம் என்ற அந்த பொய்யான உபதேசத்தை போதகர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் அது சரி என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், ஒருவன் இச்சையினால் கஷ்டப்படுகிறவனாயிருந்தால் என்ன, அல்லது சூதாட்டத்தினால் கஷ்டப்படுகிறவனாயிருந்தால் என்ன,
அல்லது மதுபானத்தினால் கஷ்டப்படுகிறவனாக இருந்தால் என்ன, அல்லது பொறாமையினால் கஷ்டப்படுகிறவனாக இருந்தால் என்ன, அல்லது கலாத்தியர் 5:19-21 பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினால் கஷ்டப்படுபவனாக இருந்தால் என்ன, நம்முடைய ஆண்டவர் Mark 7:21-22 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினால் கஷ்டப்படுபவனாக இருந்தால் என்ன, பல்வேறு விதமான அசுத்த ஆவிகளே இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி அந்த பொய்யான உபதேசம் சொல்லுகிறது. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது என்று சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு தீர்வு என்ன மாதிரி என்றால், அவர்கள் கொடுத்த தீர்வு, அவர்கள் மேல் கைகளை வைத்து அந்த அசுத்த ஆவியை கலைத்தால் அவனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனபடியால் தான் இந்த மீட்டிங்கள் அதிகமான கூட்டங்கள் வழியே போதகர்மார்கள் வந்து நடத்துகிற கூட்டங்கள் வழியே ஏராளமான ஜனங்கள் கியூவில் நின்று போதகர் தன் மேலே கையை எப்போ வைப்பார் என்று சொல்லி அவர்கள் கியூவில் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொய்யை நம்பி இருக்கிறார்கள். அதாவது அசுத்த ஆவி அவர் கையை வச்சு என் தலைமையில் ஜெபம் பண்ணுவாராக இருந்தால் என் பிரச்சனையில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல பிரச்சனை என்பதை முதல் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான மத சம்பிரதாயங்களுக்கூடாக அவன் போக வேண்டிய அவசியம், ஒரு விசுவாசி போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை என்னவென்றால், சந்தேகம் இல்லாமல் அசுத்த ஆவிகள் செயற்பட்டிருந்தாலும் அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் தனையும் அவன் அசுத்த ஆவியினால் பிடிபடவில்லை. 1 Corinthians 3:16 தெளிவாக நிரூபிக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கும் பொழுது அசுத்த ஆவியையும் தன்னோட வாண்டு சொல்லி அவர் ஒரு பொழுதும் அனுமதிக்க போகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கும் பொழுது அசுத்த ஆவிக்கு இடமில்லை. விசுவாசியினுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி 1 Corinthians 3:16 தெளிவாக சொல்கிறது. ஆயினும் இந்த பிரச்சனைக்கு பதில், போதகர் அந்த நபரில் கைகளை வைத்து அசுத்த ஆவிகளை கலைப்பதனால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு பதில் என்ன? பதில் சிலுவையிலேயே இருக்கிறது, சிலுவையில் மட்டுமே இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தின்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக ஏராளமான போதகர்கள் அந்த சத்தியத்தை, அதாவது Jovan 8:32 சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதைவிட மோசமான நிலைமை என்னென்றால், அநேகமான போதகர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது மனுஷகுலத்துக்கு போதும், அதுவே ஒரு பதில், ஒரே பதில் அதுவே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. அப்போ நமக்கு முடியாத காரியம் பரிசுத்த ஆவிக்கு அற்ப விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறார், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அது என்ன என்று சொன்னால், அவர் எப்படி செயற்படுகிறார், அவர் எப்படி நம்மில் அசைவாடுகிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனித மீட்பை நாம் கௌரவிப்போமானால், தேவனுடைய மனித மீட்பை நாம் தொடர்ந்து விசுவாசிப்போமானால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு
நம்மில் செயல்பட்டு விசுவாசியின் அங்கங்களை இலகுவாக நீதிக்கு ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவுவார் என்பது தோமர் 8:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்ந்த வேறு எந்த வழியை பின்தொடர்ந்தாலும் அதன் பிரதிபலன் நாசமும் மோசமும் நிர்பந்தமுமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நான் சொல்ல போகும் சில வார்த்தைகள் கேட்பதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆயினும் அவைகள் அவசியமானவைகளாக இருக்கிறபடியால் நீங்கள் கேட்கிறது நல்லது. முதலாவதாக நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலரினால ரோமர் 6 சொல்லப்பட்டிருப்பதே. பவுல் அப்போஸ்தலரினால் ரோமர் 6 சொல்லப்பட்டிருப்பதே. அப்போ 6 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியே ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலரினால் ரோமர் 6 சொல்லப்பட்டிருப்பதே, ஒருவன் அறியாமலே அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஒருவன் அறியாமலே பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருக்க முடியும். ஒருவன் அறியாமலே பரிசுத்த ஆவியின் பலங்களை பெற்றவனாக இருக்க முடியும். ஒருவன் அறியாமலேயே தேவனால் அவன் அவருடைய ஊழியத்துக்கு உபயோகிக்கப்படவும் கூடும். மறுபடியும் இதனை நான் திருப்பி சொல்லுகிறேன். அதாவது வந்து நாம் அறிய வேண்டிய உண்மை என்னென்று சொன்னால், ரோமர் 6 தெளிவாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறதை அறியாமலே ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஒருவன் தட்சிக்கப்பட்டிருக்க முடியும், அறியாமலே பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருக்க முடியும், அறியாமலே பாவிக்குரிய வரங்களை பெற்றிருக்க முடியும், அறியாமலேயே தேவனுடைய ஊழியத்துக்கு அவன் பாவிக்கப்படவும் கூடும், உபயோகிக்கப்படவும் கூடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்த வழிபாட்டை அவன் அறியவில்லையா இருந்தால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையே அவனால் ஒரு பொழுதும் வாழ முடியாது என்பதை நான் தெளிவாக உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அப்படி இல்லை என்று சொல்லி அநேகர் வாதாடுவார்கள். அப்படி வாதாடுகிறவர்கள் எல்லாரையும் நான் அதை கற்றிருக்கும். அந்த வாதாடுகிறவர்களுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை அவர்களிடத்தில் நான் அதனை விட்டு விடுகிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் தனக்கு கிடைத்த அந்த வழிபாட்டை 14 தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். அதாவது ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் 14 ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுவதென்ற விவரம் தெளிவாக அவர் 14 சொல்லியிருக்கிறார். வேதத்தில் ஒவ்வொரு பக்கமாக தேடி பார்த்தாலும் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வழியை தவிர வேறு ஒரு வழியை நாம் காண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு வழி இருக்குமா? இருந்தால் தேவன் நமக்கு அந்த வழியை தராமல் இருப்பாரோ? நிச்சயமாக அவர் தருவார். அப்படி ஒரு வழியுமே இல்லை. அப்போ ஒரே ஒரு வழி இருக்கு, அது என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரோமர் 6 வெளிப்படுத்தப்பட்ட அந்த வழிபாடு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் வரையும், அவன் அதை விசுவாசிக்கும் வரையும் அவனுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அநேகமான போதகர்கள், இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அநேகமான போதகர்கள் தமக்கும் வழிபாடுகள் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தம்பட்டம் அடிப்பது சாதாரணமாக நடைபெறுகிறது. கர்த்தர் எனக்கு இதனை வழிபடுத்தினார், அப்போ ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்கிறதற்கு, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதற்கு கர்த்தர் எனக்கு இந்த வழிபாட்டை தந்தார் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் பிரசங்கிக்கிறது வழக்கமாகிவிட்டது. வேதத்தில் உள்ள வார்த்தையை பிரசங்கிக்காமல் தாங்கள் கேட்டதையும் தாங்கள் கண்டதையும் தாங்கள் விசுவாசித்ததையும் தங்களுடைய இருதயத்தில் கற்பம் தரித்ததையும் வேத வார்த்தைகளாக கூட்டங்கள் வழியே, அநேகமான சபக்கூட்டங்கள் வழியே அவர்கள் பிரசங்கிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களால் சொல்லப்படுகிறது ஒன்றும் வேத வசனத்தில் இல்லை. வேத வசனத்தில் கிடையாத விஷயங்கள் தான் அவர்களுக்கு வழிபாடுகளாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அதில் எனக்கு குறிப்பாக எனக்கு எந்த விதமான அக்கறையும் அதில் இல்லை. வேத வார்த்தையோடு தொடர்பு இல்லையா இருந்தால் அந்த வழிபாட்டிலே எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஆனால் அதே நேரம் அவர்களுக்கு வழிபாடு கிடைத்தது என்பதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் பொய் சொல்லவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா இருந்தால் யாரிடத்தில் இருந்து அவர்கள் அந்த வழிபாட்டை பெற்றார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து அல்ல, அவர்கள் ஒளியின் தூதனிடத்திலே இருந்தே அந்த வழிபாட்டை பெற்றுக்கொண்டார்கள். ஒளியின் தூதனார் சாத்தான். சாத்தான் ஒளியின் தூதனாக அநேகமான இடத்துல தன்னை வழிபடுத்தி இந்த மாதிரியான வழிபாடுகளை, வேதத்திலே இல்லாத விஷயங்களை வழிபாடுகளாக அவர்களுக்கு, அநேகமான போதகர்கள் வழிபாடுகளை பெற்றிருக்கிறார்கள். அது உண்மை. அப்போ கொடுத்தது சாத்தான் கொடுத்ததே தவிர அது பரிசுத்த ஆவியினிடத்திலே இருந்து வரவில்லை. பரிசுத்த ஆவியினிடத்திலே இருந்து வரவில்லை. அப்போ நான் சொல்லுகிறது என்ன? பரிசுத்த ஆவியினிடத்திலே இருந்து வருகிறதா இருந்தால் நூறு வீதம் அல்ல, 1000 வீதம் அது வேத வார்த்தையோடு இசைவாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எந்த காலத்திலும் வேத வார்த்தையோட இசைவாக இல்லையா இருந்தால் அவர் ஒரு காலம் அவர் கொடுக்க இல்லை. அது வேறு யாரோ கொடுத்தது, குறிப்பாக இந்த ஒளியின் தூதனிடத்திலிருந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் வாரதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ வேத வார்த்தைக்கு அப்பாற்பட்ட எதுவும் ஆரிடத்தில் இருந்து வந்தது? பிசாசினிடத்திலிருந்தே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 Corinthians 11:14 தெளிவாக சொல்லுகிறது. 2 Corinthians 11:4 சொல்லுகிறது. 1 Johannes 4:1 தெளிவாக சொல்லுகிறது. மேலும் நம்முடைய ஆண்டவர் Matthew 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என கூறியிருக்கிறார். அப்படியே Johannes 1:1, Johannes 1:14, Johannes 1:29 ஆகிய வேத வாக்கியங்களில் அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி இல்லையா இருந்தால் அதனில் நமக்கு அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது 1 Corinthians 2:2 முரணானது. 1 Corinthians 2:2 முரணானது. தட்சிப்புக்கு மட்டுமல்ல, அந்தகார சக்திகளுக்கு எதிராக நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கும் கிறிஸ்துவின் சிலுவையே திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 2வதாக, விசுவாசிகளாகிய நமக்கு எதிராக அந்தகார சக்திகள் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு பெரும் போராட்டம் இருக்கு, கண்ணால காணாத பிசாசுகளோட நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் எபேசியர் 6:12. இந்த அந்தகார சக்திகள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கின்றது. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவர்களாக இருக்கின்றது. அப்போ ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் 9 வரங்களை பெற்றிருந்தால் என்ன? அவன் நாள் முழுவதும் அந்நிய பாஷை பேசுகிறவனாயிருந்தால் என்ன? பல்வேறு விதமான நற்கிரியைகளில் ஈடுபடுகிறவனாக இருந்தால் என்ன? பவுல் அப்போஸ்தலரினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் அறியாவிட்டால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தகார சக்திகளை நாம் ஒரு பொழுதும் வெல்ல முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களை பெற்றிருக்கலாம், அவன் நாள் முழுவதும் அந்நிய பாஷையை பேசுகிறவனாக இருக்கலாம், பல்வேறு விதமான நற்கிரியைகளில் அவன் ஈடுபடுகிறவனாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாடு கலாத்தியர் 1:11-12 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை பற்றிய வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அப்போ அந்த சிலுவையை பற்றிய வெளிப்பாடு என்ற சாரம் என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு கிறிஸ்தவன் அறியவில்லையா இருந்தால் ஒரு பொழுதும் இந்த அந்தகார சக்திகளை அவனாலே அடக்க முடியாது. அந்த அந்தகார சக்திகள் அவனை மேற்கொள்ளும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நிற்கிற சக்தி பரிதாபகரமான மனோதத்துவ நிபுணனை விட, விக்கிரகத்தை விட எவ்வளவோ பெரியதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிற பயங்கரமான சக்திகளை நாங்கள் காணவும் இல்லை. அவைகள் 24 மணித்தியாலமும் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறது. சாதாரணமான ஒரு மனுஷனால் இதுகளை தாக்குப்பிடிக்க முடியாது. பரிசுத்த ஆவி பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடு ரோமர் 6 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தெரியவில்லையா இருந்தால், அதை அறியாதிருந்தால், அதை அறிந்து விசுவாசியாதிருந்தால் இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் ஒரு பொழுதும் நிற்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் அவனுடைய நல்ல நாட்களிலும் இந்த அந்தகார சக்திகளை வெல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதியின் வழியை விளங்கிக் கொள்ளாததுனாலேயே இது சம்பவிக்கிறது. ஒரு பொழுதும் நீதியின் வழி பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறியாததன் நிமித்தமே அநேகமான கிறிஸ்தவர்கள் இக்கட்டுக்குள்ள மாட்டுப்பட வேண்டியதாக இருக்கிறது. அநேகமான போதகர்கள் விடுதலையை பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன், டெலிவரன்ஸ் அவர்கள் பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு விடுதலை முதலில் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் தட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் பவுல் அப்போஸ்தலரினால்
நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வழிபாட்டை நாம் அறியாவிட்டால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியம் இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமானவர்களுடைய வாழ்க்கை, அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தோமர் 7:24 போலவே இருக்கிறது. பவுலப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் போராட்டத்தை நடத்தி இருப்பதை தோமர் 7:24 நிரூபிக்கிறது. ரோமர் 7:24 அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், நான் நினைச்சதொண்டையும் செய்ய இல்லாமல் கிடக்கு, நான் விரும்பினோண்டையும் செய்ய இல்லாமல் இருக்கு. விரும்பினோண்டையும் நான் செய்ய இல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல, எனக்கு வெறுப்பு தருகிறதுகளை நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த நிலையில் தான் தற்பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தேவனை அவர்கள் நேசிக்கிறார்கள். அவர்கள் மாயக்காரர்கள் அல்ல, தேவனை சந்தோஷப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அவர்கள் அறியாததன் நிமித்தம் ரோமர் 7:24 அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். பாவமும் மரணமும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளதை நாம் அவதானிக்க முடியும். தோமர் 8:2 நாம் பார்க்கும் பொழுது பாவமும் மரணமும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாக இருக்கின்றது. ஆனபடியால் விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையில் இருக்க வேண்டும். இதனையே நம்முடைய ஆண்டவர் லூக்கா 9:23 ஒரு கிறிஸ்தவன் செய்ய முடியாமல் போனால் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்று 14:24-27 பிரகடனப்படுத்தினார். அவர் என்ன சொல்கிறார் என்று சீஷர்களால் அந்த நேரத்திலே அறிய முடியவில்லை. அவர்கள் அதனை பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பு அறிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தெளிவாக அறிய முடியவில்லை. அந்த வழிபாட்டை தெளிவாக அறிய முடியவில்லை என்பதை 2 பேதுரு 3:15-18 நிரூபிக்கிறது. லூக்கா 9:23 ரோமர் 6:16 சுருக்கமாகும். யோவான் 8:32 லூக்கா 9:23 சுருக்கமாகும். நாம் அவருக்கும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் பவுலப்போஸ்தலர் ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருப்பது போல நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் சிலுவையில் வெளிப்படுத்தி அதனை தொடர்ந்து பராமரித்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்று நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியும். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் சிலுவை நிறைவேற்றியதிலும் இல்லாமல் போனால் வேறொன்றில் நம்முடைய விசுவாசம் இருக்குமானால் நம்முடைய அங்கங்களை ஒருபொழுதும் நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. அதே நேரம் நாம் பலவந்தப்படுத்தப்படுவோம். அப்போ நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல் அநீதிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நாம் பலவந்தப்படுவோம். அப்போ நீதிக்கு ஒப்பு கொடுத்தல் எப்படி சாத்தியம் என்றது 1 கொரிந்தியர் 15:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை விசுவாசிப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என்று. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விபரமாக நாங்கள் இதனை பற்றி அறிவோம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.